80,000 அடிக்கடியை கூட வைப்போம். இந்த போதை பழக்கம் இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க அமெரிக்காவில கூட அப்படி நடக்காது. This online gambling is a game of luck or game of skill. The state government didn't prove it in Sudan. அதனால தான் இதை தடை செய்யறோம். அதே நேரத்தில் மாநில அரசு மீண்டும் சட்டத்தை கொண்டு வரலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதாவது அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. அவர் இந்த கருத்துக்களை நல்ல அமைதியாக கேட்டுட்டார். சிமா அரசுக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அரசிடம் கேட்கணும். ஒருவேளை இந்த கொண்டு வர சட்டம் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி கொண்டு வரது எல்லா கருத்துக்கள் எல்லாம் கேட்டோம், நிபுணர் குழு வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கன்சென்சஸ கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வரலாம்னு நம்ம எண்ணம் இருக்கலாம்னு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 75வது சுதந்திர தினம் நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வர இருக்கிறது. நாம் கொண்டாட்டப்பட்டிருக்கிறோம். 75 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு அதாவது விடுதலை கிடைச்சி 75 வருஷம். தொடர்ந்து பாட்டாளிமன் கட்சி தமிழ்நாட்டில் மது அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று போராடி வருகிறது. பல வகை போராட்டம் நடத்திருக்கின்றோம், பல அழுத்தங்கள் கொடுத்திருக்கின்றோம். சட்டமன்றம், நீதிமன்றம் அணுகி உச்சநீதிமன்றம் சென்று தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்தியாவில் கிட்டத்தட்ட 80,000 மதுக்கடைகளை மூட வைப்போம். தமிழ்நாட்டில் 3331 மதுக்கடைகளை மூடியிருக்கின்றோம். திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக பல அறிவிப்புகளை கொடுத்தார்கள், பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் ஒன்று, அடிப்படையாக நாங்கள் பூரண மது வழக்கை கொண்டு வருவோம். ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 15 மாதங்கள் ஆகிறது. இந்த நேரத்தில் வருகின்ற சுதந்திர தினம் அன்று தமிழக அரசு தமிழ்நாட்டில் பூரண மது வழக்கு அறிவிப்பு கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே எங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், அல்லது படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஏதோ ஒரு திட்ட அறிக்கையாவது சுதந்திர தினத்தன்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடப்பது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடப்பது தமிழ்நாட்டில். காரணம், மது. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். காரணம், மது. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் பிரச்சனை இருப்பது தமிழ்நாட்டில் தான். அதுவும் காரணம், மது. இந்தியாவிலே அதிக மண்ணீரல் பிரச்சனை இருப்பது தமிழ்நாட்டில். அதுவும் மது காரணம். இவ்வளோ காரணங்களுக்கு காரணம் மது. அதை நிச்சயமாக அதை தடை செய்ய வேண்டும், அல்லது படிப்படியாக தான் கொண்டு வாருங்கள் என்று இதை தொடர்ந்து வலியுறுத்திருக்கின்றோம். இது குடும்பங்கள், பல கோடி குடும்பங்கள் நன்மை பெறும் இந்த மது இல்லை என்றால். இதில்லாமல் பெண்கள், அதாவது குழந்தைகள், என்ன பொறுத்த வரைக்கும் 10-12 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு யூனிஃபார்ம் போட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்கின்ற பொழுது அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முதல் படியாக தமிழக அரசு இந்த மதுவை ஒழிக்க வேண்டும், இதை மது விலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும், அல்லது படிப்படியான கொண்டு வாங்க. அடுத்த 4 ஆண்டு காலம் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அந்த அறிவிப்பாவது வருகின்ற ஆகஸ்ட் 15 நாங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் கட்ட பொருட்கள் போதைப் பழக்கம், அதுவும் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இந்த போதைப் பழக்கம், அதாவது கஞ்சா, அபில், கொக்கைன், ஹெரோயின், LSD போன்ற போதை பழக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதிலும் எந்த பள்ளிக்கூடம் எதிர்க்க பார்த்தாலும் வெளியில வாசல்லையோ கல்லூரி வாசல்லையோ சாதாரணமா வித்துட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமான சமீபத்தில் கூட என் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் நடத்தும், சென்னையில் நடத்தும், தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி கட்சி நடத்தினார்கள். அது அழுத்தம் கொடுத்தோம். நான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சரை சந்தித்த அந்த முதல் சந்திப்பிலே அன்று நான் அவரிடம் ஒரு கருத்து தெரிவித்தேன். சொன்ன
இந்த பழக்கம் இளைஞர்கள் மத்தியில அதிக அளவில் வந்துட்டு இருக்கு. அடுத்த தலைமுறை எப்படியாவது காப்பாற்றணும், அதற்கு தமிழக அரசு தீவிரம் காட்ட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் தலைமையிலே, முதலமைச்சர் தலைமையிலே அனைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் அழைத்து அரணால் அவங்கிட்ட நீங்க கடுமையா நீங்க ஆணையிட வேண்டும். இந்த போதை பழக்கம் இருக்கக்கூடாது, இந்த பொருட்கள் விற்கக்கூடாது, யார் விட்டாலும் குண்டர் சட்டத்தில் போடணும், கடுமையா நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் சொன்னேன். அப்பதான் ஒரு மெசேஜ் நல்லா போவோம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய கருத்தை ஏற்று நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அது இல்லாம அதுக்கு முன்பு கூட்டத்தை நடத்தினார்கள் இந்த காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தை நடத்தி அதை கண்டிப்புடன் அவர் முதலமைச்சர் அவர்கள் இந்த போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் துணிக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இதை அறிவிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, தொடர்ந்து அதை ஆக்ஷனாக கொண்டு வர வேண்டும், நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். ஏன்னா இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க இந்த மாத்திரையை போட்டுட்டு போறாங்க, எல்எஸ்டி மாத்திரைன்னு இருக்கு. இப்ப கஞ்சா பல வடிவத்துல வந்திருக்கு, எண்ணெயா வந்துட்டு இருக்கு, பேப்பர்ல தடவை கொடுக்கறான், அது வந்து புகையா வருது, எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கு. பிஸ்கெட்டா கொடுக்கறான், சாக்லேட்டா கொடுக்கறாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவங்க சொத்துக்களை முடக்கணும், பறிமுதல் செய்யணும், இதெல்லாம் நிறைய நாங்க ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். அதை காவல்துறை தீவிர நடவடிக்கைகள் எடுத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை நம்ம காப்பாற்றும். அதிகமா வந்துட்டு இருக்கோம். இப்ப கடந்த போதை பழக்கம் பாத்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டு காலமாக அதிகமா வந்துட்டு, நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், மாத்திரையை போட்டுக்கிட்டு கிளாஸ்ல போய் உட்கார்ந்து. ஏன்னா இப்போ ஜனவரி மாசம் வந்து 3000 பேரை குடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 பேர்ல 3000 பேர் வந்து வெளியில வந்துட்டாங்க, ஒரு ஒரு 10 நாள்ல வெளியில வந்துட்டாங்க. அடுத்த 3 மாதத்துல மறுபடியும் 3000 பேர் குடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அது போதுமானது, அவங்க குண்டர் சட்டத்துல போகணும். எங்க இருந்து வருது, எந்த மாநிலத்துல இருந்து வந்து, எந்த எல்லையில வருது, அதை முதல்ல குடிக்கணும். ஏன்னா நிச்சயமா அது, ஏன்னா விக்கிறவங்களை மட்டும்தான் குடிக்கிறாங்க, அது சோர்ஸ் இன்னும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சில அரசியல் பின்பலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் அது அவசியம் கடுமையா நடவடிக்கை எடுக்கும். அந்த சோர்ஸ் தான், சோர்ஸ் வந்து எடுக்கணும், அப்பதான் இதை ஒழிக்க முடியும். ஏன்னா இது வந்து இப்ப அமெரிக்காவில இருக்கிறவங்க சூழல் இப்ப இங்க தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இந்த மாணவர்கள் மத்தியில் சாதாரணமா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அதுக்கு நிச்சயமா அரசு தீவிர நடவடிக்கை, அதுவும் குறிப்பா காவல்துறை. காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியும். எங்கேயாவது இருந்தாங்கன்னா காவல்துறையில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்ஸ்னால ஒரு மார்க், டாக் மார்க் ஒண்ணு கிடைக்கும் அப்படி ஒரு ஆணை இருந்ததுன்னா நிச்சயமா எங்கேயுமே கொடுக்க முடியாது. அதெல்லாம் பாராட்டு, நாங்க நிச்சயமா நாங்க பாராட்டுறோம். அதெல்லாம் நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க, அது போதுமானது கிடையாது. அதை தீவிரப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். இந்த இந்த பிரிவுல பாத்தீங்கன்னா, இந்த போதை ஒழிப்பு பிரிவுல கிட்டத்தட்ட ஒரு 15,000 காவலர்கள், ஏன்னா இது பிரிக்கிறது வந்து ஏதோ 1800 பேர் நாங்க நியமனம் பண்ண போறோம் சொல்லுங்க, அது போதுமான குறைஞ்சது 15,000 காவலர்கள் வந்து இந்த தனி பிரிவுல போட்டு அதுக்கு நெட்ஒர்க் எடுத்துணும். இதுல வந்து அந்த வேறு அறுக்கணும். விக்கிரவங்க சும்மா அவன் பார்த்து வித்துட்டு அவனை சும்மா கொஞ்சம் காசு வருது, அப்புறம் அவனை கைது பண்ணா 10 நாள் வெளியில வந்துடுறான். ஆனா அது போதுமானது கிடையாது. அதுதான் நிச்சயமா அது விட போறது கிடையாது. ஏன்னா இது பல முறை நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், இதுக்கு மது விளக்கு என்று சொன்னாலே மருத்துவர் ஐயா, பாட்டாளி மச்சி மருத்துவர் ஐயா தான். 43 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூரண மது விளக்கு கொள்கையை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதுக்கு காரணம் பாமக நாங்க தான், மருத்துவர் ஐயா தான் அது காரணம். ஏன்னா ஐயா போராடலன்னா இது பத்தி யோசிச்சு ஒரு சிந்தனை கூட இருக்க போறது கிடையாது. இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் அவர்கள், அதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க, இப்ப இருக்கிற முதலமைச்சரும் அறிவிச்சிருக்கிறாங்க, கொள்கை ரீதியிலே ஏற்றிருக்கிறாங்க.
ஆனா நடவடிக்கைகள்ல வரணும். ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. 10 வயசு பெண் குழந்தைகள் யூனிஃபார்ம்ல குடிக்கிறதுல அது அமெரிக்காவில கூட அது நடக்காது, இங்கு நடந்துட்டு இருக்கு, சாதாரணமா நடந்துட்டு இருக்கு சின்ன சின்ன. ஆனா இப்ப இது இந்த நிலையை தொடர்ச்சுன்னா அடுத்த தலைமுறையை நம்ம பார்க்க முடியும்.